ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரதி கண்ணம்மா எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையாம இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எடுத்ததுமே பாத்தீங்கன்னா, துளசி வந்துட்டு லட்சுமி பாப்பாக்கு தலசி விட்டுட்டு இருக்காங்க. புது ஸ்கூலுக்கு போறாங்க, பெரிய ஸ்கூல், அந்த பதட்டத்தோட ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. நல்லபடியா படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பெரிய கிரவுண்ட் எல்லாம் இருக்கு, நான் ஜாலியா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஆட்டோ டிரைவர் வராங்க, கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, கண்ணம்மா வந்து நிறைய அட்வைஸை போடுறாங்க. ஸோ ஒன்னும் ஒண்ணுக்கும் லட்சுமி பாப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, என்னோட சின்ன வயசுல இவ்வளவு அட்வைஸ் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி துளசி சித்தி கிட்ட தான் வந்து புலம்பிட்டே இருக்காங்க. கண்ணம்மா சொல்றதுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ துளசி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ விடு கண்ணம்மா, இப்பவே உன்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நீ இவ்வளோ வேணா இவர்கள் அட்வைஸ் பண்ணணுமா, விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட லட்சுமி பாப்பாவும் ஒன்று ஒன்றுக்கும், சரிங்கம்மா கண்டிப்பாம்மா நான் கேட்குறேம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா அப்படின்ற மாதிரி கண்ணம்மா சொல்ற அட்வைஸ்கெல்லாம், அதாவது ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருக்கணும், நீ நல்ல பிள்ளைன்னு ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும், மார்க் எல்லாம் அடுத்துதான், ஃபர்ஸ்ட் லட்சுமியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நல்லா பேசுவா, எல்லாரும் கூட ரொம்ப நல்லா பழகுவா, இப்படிதான் நீ ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும், அப்புறமா தான் நீ படிப்பு, கலெக்டர் ஆகுறது, சைரன் வச்சு கார்ல போறது, ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் தான், அதெல்லாம் நீ மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப கெத்து காட்டக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப திமிரா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வீட்டில இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ வந்து ஆட்டோல ஏறுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அதே ஸ்கூல்ல தான் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குற வேலை பார்க்குறேன் இல்லையா, ஸோ அந்த வேலையை வந்துட்டு நான் பார்க்கறதுனால இப்போதைக்கு நான் தான் அம்மா அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டே நீ சொல்லக்கூடாது, என் பேரை கூட நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் போட்டு தான் அனுப்புறாங்க. ஏமா, நான் அதே ஸ்கூல்ல நீ இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, நீ என்னமா இப்படி சொல்ற அப்படின்னு லட்சுமி பாப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ கலெக்டர் ஆகி சைரன் வச்ச கார்ல போகும்போது இவங்க தான் என்னோட அம்மா கண்ணம்மா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கெத்தா, ஸோ அந்த ஒரு மொமெண்ட்காக தான் நான் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேமா அப்படின்ற மாதிரி லட்சுமி பாப்பாவும் கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து பயங்கர ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தனியா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அச்சோ, என்னோட ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஸ்கூல்ல இருக்க போறாங்க, ஒரே டைம்ல பார்க்க போறேன், நான் போய் லஞ்ச் கொடுக்கும் போதெல்லாம் இனிமேல் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்காங்க. ஸோ அகில் வந்துட்டு, என்னம்மா மூஞ்சில 1000 watts பல்ப் எரியுது, செம்ம ஹாப்பி போலையே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. தெரியுதடா, மூஞ்சிலே தெரியுதா என்னோட ஹாப்பி எல்லாம் அப்படின்னு கேட்டதும், அப்புறம் சும்மாவா என்னாச்சும்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு. வேற என்ன அக்கீல், என்னோட ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஸ்கூல்ல படிக்க போறாங்க, ஸோ அப்படி படிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டு அக்கீலும் வந்துட்டு, ஆமாமா ரொம்ப ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இனிமே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம என்னோட ரெண்டு பேர்த்தையும் போய் பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, ஹேமா பாப்பா வராங்க. ஹேமா, என்ன விளக்கத்தோட எனக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும், இல்ல இல்ல என் பொண்ணு எப்பவுமே அழகுதான் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான், நீ என்னைக்கு உன் பொண்ணை விட்டு கொடுத்துருக்க, ஆமா எப்பவுமே அழகுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எப்படி போக போகுது ஸ்கூல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹேமா பாப்பா ஒன்று ஜாலியா இருக்கும், ஸ்கூலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஸ்கூலுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த அஞ்சு பேரை நீ படிக்க வைக்க போற இல்லையா, அந்த அஞ்சு பேருக்கு ஃபீஸ் கட்டியாச்சான்னு கேட்கறாங்க. கட்டியாச்சுமா, இப்போ லட்சுமிக்கு மட்டும் தான் பெண்டிங், நான் போய் கட்ட போறேன், இப்போ அங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம துர்கா வந்து வெண்பா பார்க்க, இல்லை இல்லை வெண்புவை பார்க்க, துர்கா வந்து வெண்பு வெண்புன்னு தான் கூப்பிடுறாரு. ஸோ வெண்புவை பார்க்க வராங்க. வெண்பு வந்து பார்க்கும்போது, என்ன வெண்பு என்ன பண்ற, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. ஸோ வரும்போதே வெண்பா, நீ என்ன இங்கே வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு விஷயமா வந்தேன், நான் ஒருத்தரை பார்த்தேன், அதை பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பார்த்த, பாரதியை தான், பாரதியை மட்டும் பார்க்கல, அவங்க கூட இருந்த பொண்ணையும் பார்த்தேன். அந்த பொண்ணு பாரு, அப்படியே கண்ணமாக உரிச்சு வச்சிருக்கு, கண்ணமாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அதே கலரு அதே மாதிரி கேரக்டரு, ரெண்டு பேரும் பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதை விட பாசமாக இருந்த கண்ணமாவையும் பாரதியுமே நீ பிரித்தவ தானே, எவ்வளோ ஒரு கேவலமானவ, உனக்கெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்தில் போயிட்டுலாம் உனக்கு எதுவுமே நிச்சயம் பண்ண போகிறது கிடையாது, இங்கேயே இந்த பூமியிலே வந்து நீ பண்ண தப்புக்கான எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிக்க போகிற, ஸோ அதையே மூலமாகவே அனுபவிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதி கிட்டையோ சௌந்தர்யா கிட்டையோ போயிட்டு நீ பண்ண தப்பெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, என்கிட்ட அந்த அத்தனை ஆதாரத்தையும் பிளான் பண்ணி நீ அழிச்சிட்டு தான் நினைக்கலாம், ஆனால் நானே ஒரு ஆதாரம் தானே, என்ன மறந்துட்டியா, நானே தானே நீ வந்து கொலை பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டவன், அதுவும் இல்லாமல் கண்ணம்மாவை கொலை பண்ணுறதுக்காகவே அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தவன் நான். ஸோ இதெல்லாம் போய் சொன்னாலே போதும், எனக்கு என்ன பெருசாக எதுவும் ஆதாரம் தேவையே இல்லை, அதெல்லாம் உங்கள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரி பேசினோடனே, ஐயோ என் ட்ராக்கே வேற மாதிரி போகிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, கண்ணம்மா மாதிரியே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற இல்லையா பாரதி கூட, அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, அது வந்து கண்ணம்மா குழந்தையும் கிடையாது, பாரதி குழந்தையும் கிடையாது, அது வந்து ஆதரவற்ற ஒரு குழந்தை, அது வந்து கண்ணம்மா மாதிரியே இருக்குது அப்படின்றதுக்காக சௌந்தரலட்சுமி எடுத்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் ஃப்ராடு, நீ என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுவேன், யார் யாரம்மா ஏக்கிறதுக்கு எப்படிலாம் பேசுவோம்னு நல்லா தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கையை கையை தொட்டு தொட்டு வெண்பா பேசுகிறாங்க. ஏய் கையெடு, என்ன கையெல்லாம் தொட்டு நீ வலிஞ்சு வலிஞ்சு பேசுனா நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிடுவேனா, இப்போவே உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய துர்கா சொல்கிறாரு. என்னது பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வெண்பு சிரிக்கிறாங்க.
சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு கேட்டா, ஏய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிக்கலைன்னா பிரேக்கப் பண்ணணும், அதுக்கு பேர் தான் பிரேக்கப். நீ என்ன, நீயா லவ் பண்ணி லவ் பண்ணேன்னு சொல்ற, அப்புறம் பிரேக்கப் பண்ற அப்படின்னு சொன்னதுமே, சரி சரி நான் கிளம்புறேன் உனே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி துர்கா வந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி பாப்பாவுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு வராங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேலே, ஸோ அதனால கண்ணம்மாவும் லக்ஷ்மி பாப்பாவும் ப்ரே பண்றாங்க. கண்ணம்மா என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீண் வரட்டு கௌரவம் திமுறு இதெல்லாம் காமிச்சு இவளோட லைஃப் நான் கெடுக்க விரும்பல, வேற யாரோ காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாதானே நான் கோவப்படணும், இவளை பெத்த அப்பா இவளை படிக்க வைக்க போறாரு, இதுலயும் என் கௌரவத்தை கொண்டு வந்து என்னோட திமுறை கொண்டு வந்து இவளோட படிப்பை நான் கெடுக்க விரும்பல, ஸோ அதனால இவங்க அப்பாவே படிக்க வைக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக இவளை படிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சுட்டேன், இனிமே வந்து இவ படிப்பை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல லட்சுமி பாப்பா என்ன ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல வந்துட்டு இந்த பெரிய ஸ்கூல்ல போய் நான் சேருவேன் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சேர போறேன், பட் இதுல வந்து நல்லபடியா நான் படிக்கணும் வைக்கணும், இங்க வந்து நான் நல்ல பேர் வாங்கணும், எங்க அம்மாவை சைரன் வச்ச கார்ல கூட்டு போகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு அவங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வருது, வெண்பாக்கும் பாரதிக்கும் ஒரு அர்ச்சனையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி வாய்ஸ். ஸோ அதை கேட்டு கண்ணம்மா திக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, திரும்பி பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கு வெள்ளி திரை சின்ன திரையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட. நன்றி.